வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்க வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் முதலளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலிருந்து டாக்டர் தேவி சரவணி நமக்கு இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். நம்ம நிகழ்ச்சியில் சைனஸ் பற்றி பேசிட்டு இருக்கோம். பொதுவாக சைனஸ் பற்றி பேசும்போது எல்லாருமே சொல்லக்கூடியது, மார்னிங் எழுந்தவொடனே எனக்கு அடுக்கு தும்பல் அதிகமாக இருக்கு, மூக்கிலிருந்து நீர் ஒழுகுது, அது மட்டும் இல்லாமல் எந்த தண்ணிகளில் கை வச்சாலும் எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. இது இனிஷியல் ஸ்டேஜில் சொல்லக்கூடிய விஷயங்களா இருக்கு. இது சைனஸ் தான், இதுக்கு நான் டெய்லி ஒரு மாத்திரை எடுத்துப்பேன் எனக்கு சரியா போயிடும் சொல்லக்கூடியவங்க, நாற்பட்டு வரும்போது அவங்களுக்கு பல விதமான பிரச்சனைகள் வரும். அந்த மாத்திரைகள் அதிகப்படியாக போடுறதுனால நரம்பு ரொம்ப வீக்காக இருக்குன்னு சொல்றவங்க இருக்காங்க. ஒரு சிலருக்கு வந்துட்டு முகத்தில் கூட உணர்ச்சிகள் ரொம்பவே கம்மியாக தீவிரமா இருக்குன்னு சொல்றவங்க கூட நம்ம நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ இந்த சைனஸை இனிஷியல் ஸ்டேஜில் உள்ளவங்க எப்படி கையாளணும், நாற்பட்டு வரவங்க என்ன மாதிரியான விஷயங்களை ரெகுலராக ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு, இதற்கான தீர்வு எப்படிப்பட்டதாக இருக்கு, அதை பற்றி சொல்லுங்க. ஓகே. இப்போ நம்மளுக்கு மழைக்காலங்கள், குளிர்காலங்கள், இந்த மாதிரி நம்மளுக்கு கிளைமேட் நம்மளுக்கு சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாவே நிறைய பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சளி தொந்தரவு விடாமல் பிடிச்சிட்டு இருக்கு. சளி வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, சில பேர்த்துக்கு அது வந்து சைனசைட்டிஸாகவும் இருக்கும், சில பேர்த்துக்கு ஆஸ்மா மாதிரியும் தொந்தரவுகள் வந்து ஏற்படும். இப்போது சைனசைட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நம்மளுக்கு அடுக்கு தும்மல் நம்மளுக்கு ஏற்பட்டு மூக்குலேருந்து நீர் வடிகிறது, ஏதாவது மாத்திரைகள் போட்டால் நம்மளுக்கு சரியாயிரும். அதே இது திரும்ப ஒரு 1 மந்த் கழிச்சோ, இல்லை 10 டேஸ் கழிச்சோ, இல்லை ஒரு 15 டேஸ் கழிச்சோ, எங்கேயாவது தூசியில் போய் நின்றுட்டாங்க, பொல்யூஷன்னால் அவங்களுக்கு ஏதாவது அஃபெக்ட் ஆயிடுச்சு, இல்லை மூக்குக்குள்ளே டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் போயிடுச்சு, மசாலா தூள் ஏதாவது போயிடுச்சு, இல்லை பர்ஃப்யூம் ஏதாவது ஸ்மெல் நுகர்ந்துட்டாங்க, பெயிண்ட் ஸ்மெல்லை நுகர்ந்துட்டாங்க, சில பேர்த்துக்கு பெட்ரோல் டீசல் ஸ்மெல்லை வந்து நுகர்ந்துட்டாங்க, இந்த மாதிரி ஒத்துக்காத ஸ்மெல்லை வந்து நுகர்ந்துட்டாங்க, இல்லை தூசிக்குள்ளே போயிட்டாங்க, இல்லை பெட் அனிமல்ஸ் வளர்க்குறதுனுடைய ஹேர் வந்து நம்மளுக்கு உள்ளே போயிடுச்சு, இப்படின்னாலும் நம்மளுக்கு அடுக்கு தும்மல் நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிச்சிடும். இது ரிப்பீட்டடாக நம்மளுக்கு தொடர்ந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிச்சிட்டே இருக்கும். ஒரு 15 டேஸ் ஒன்ஸ் இல்லாட்டி 20 டேஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி ரெகுலராக ரிப்பீட்டடாக நம்மளுக்கு ஏற்பட்டுட்டே இருக்கும். இதுதான் நம்ம வந்து சைனசைட்டிஸ் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து எதனால அப்படின்னா, உடம்புல நம்மளுக்கு IgE லெவல்ஸ் இதுவும் நம்மளுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா அலர்ஜி நம்மளுக்கு தொந்தரவுகள் இருக்கும், ஏதாவது டஸ்ட் அலர்ஜினால நம்மளுக்கு தும்மல் வருது, தண்ணியில் சில பேர்த்துக்கு கை வச்சிடறதுனால தும்மல் வருது, ஈரக்கால் காலையில் எழுந்திரிச்சோடனே ஈரத்தில் போய் காலை வச்சோடனே தும்மல் வந்துடுறது, சில பேர்த்துக்கு நார்மலாகவே வந்து ஏர்லி மார்னிங் அந்த கிளைமேட் வந்து அந்த நேரத்தில் நம்மளுக்கு குளிர்ச்சியாக இருக்கிறதுனாலையும் சில பேர்த்துக்கு வந்து 4 மணிக்கெலாம் சில பேர்த்துக்கு 3:30 தும்மல் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும், மூக்குலேருந்து நீர் வடிய ஆரம்பிச்சிடும். இது ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜில் ஃபஸ்ட்டு இருக்கும். அடுத்து நாள்பட்டு வந்து நம்மளுக்கு ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக நம்ம இந்த தொந்தரவுகளை நம்ம வச்சுட்டே இருக்கோம் அப்படின்னா, அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய அந்த மியூக்கஸ் லேயரில் பார்த்திங்க அப்படின்னா மியூக்கஸல் வந்து திக்கனிங் ஆகும். அது எப்படி ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே சளி நம்மளுக்கு அடைச்சிக்கிட்டு நம்மளுக்கு திக்காகும். சில பேர்த்துக்கு ஸ்டார்டிங்கில் இனிஷியல் ஸ்டேஜ்லேயே நாசல் பாலிப்ஸ் உருவாகும், சில பேர்த்துக்கு வந்து ரொம்ப நாள் மூக்கடைப்பு இந்த மாதிரிலாம் ஏதாவது இருந்தது அப்படின்னா மூக்கில் சதை வளர்ச்சி வந்து காணப்படும், நாசல் பாலிப்ஸ் இருக்கும். அதில் சில பேர்த்துக்கு நிறைய பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நாசல் பாலிப்ஸ் வந்து உள்பகுதிகளில் இருக்கும், சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மூக்கை வந்து லைட்டாக நம்ம வந்து தூக்கி பார்த்தோம் அப்படின்னாவே உள்ளுக்குள்ளே வந்து 2 சைடும் நாசல் பாலிப்ஸ் சில பேர்த்துக்கு இருக்கும், அப்படி இல்லாட்டி ஒரு சில பேர்த்துக்கு ஒரு சைடு மட்டும் நாசல் பாலிப்ஸ் இந்த மாதிரி இருக்கும். இது வந்து என்ன பண்ணோம்னா மூக்கு அடைப்பை வந்து ஏற்படுத்தி விட்டு நீரை வந்து உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு தேக்க விட்டு மண்டை வலி, மண்டை குத்துறது இந்த மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்தி விடும். அதே மாதிரி சைனசைட்டிஸ் தொந்தரவுகள் எல்லாத்தையும் நம்மளுக்கு ஏற்படுத்தி விடும். கண் அரிக்கிறது, அதே மாதிரி நம்மளுக்கு மூக்கு பகுதிகளில் உள்ள மேல் வாய்க்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா மேல் அன்னம் பகுதி இருக்குது பார்த்திங்களா, அங்கெல்லாம் சில பேர்த்துக்கு அரிக்கிற மாதிரி இருக்கும், சில பேர்த்துக்கு கண்ணெல்லாம் அரிக்கிற மாதிரி இருக்கும், சில பேர்த்துக்கு கண்ணுக்கு கீழே அந்த கண்ணை பக்கத்துல எல்லாம் நம்மளுக்கு அரிக்கிற மாதிரி இருக்கும், சில பேர்த்துக்கு காதுக்குள்ளே போட்டு அரிக்கிற மாதிரி இருக்கும், காது குடாயிற மாதிரி இருக்கும், சில பேர்த்துக்கு காது வலி இருக்கும், இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கும். அதே மாதிரி சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா சில பேர்த்துக்கு ரொம்ப இன்ஃபெக்ஷன் வந்து சிவியராக இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு முகப்பகுதிகள் ஃபுல்லாக நம்மளுக்கு வலிக்க ஆரம்பிக்கும், இந்த இடத்துல தொட்டாங்க அப்படின்னாவே பயங்கரமாக வலிக்கும், அதே மாதிரி கண்ணை உருட்டி உருட்டி பார்க்க முடியாது, அப்படி மேலே பார்த்தாலும் கீழே பார்த்தாலும் சைடில் பார்த்தாலும் வலிக்கும், சில பேர்த்துக்கு தலை சுத்தும், சில பேர்த்துக்கு பல்லு வலி பயங்கரமாக இருக்கும், சாப்பிடக்கூட முடியாது, ஒரு சாப்பாடு வந்து நம்ம மென்று சியூ பண்ணி சாப்பிட முடியாது, அந்தளவுக்கு நம்மளுக்கு தாடைகள் பல்லு எல்லாமே நம்மளுக்கு வலிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா சைனஸ்னால நம்மளுக்கு இவ்வளோ ட்ரபிள் இருக்கும், சில பேர்த்துக்கு தலை வலி ஒத்த தலை வலி இருக்கும், சில பேர்த்துக்கு தலை ஃபுல்லாக வலி இருக்கும், தலை பாரம் சில பேர்த்துக்கு இருக்கும், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும். இது வந்து சிவியர் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா சத வளர்ச்சி, மியூக்கசல் திக்னிங் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்பட ஆரம்பிக்கும்.
இன்னமும் ரொம்ப சிவியர் ஆயிடுச்சு அப்படின்னா இது வந்து நாள் பட்டு என்னவாகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு மேல் பகுதிகள் தலைப்பகுதிகளில் மட்டும் நம்மளுக்கு வந்து தேங்கி இருக்கக்கூடிய நீர் வந்து பைய பைய நம்மளுக்கு நம்மளுடைய தொராக்ஸ் வழியாக நம்மளுக்கு வந்து இந்த நாசோ ஃபேரிங்ஸ் வழியாக நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு இறங்கி அது அப்படியே சுவாச குழாய் வழியாக அந்த இன்ஃபெக்ஷன் எல்லாமே நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆகி அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வந்து நம்மளுக்கு லோவர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனாக நம்மளுக்கு மாற ஆரம்பிச்சிடும். லோவர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனாக மாறிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு லங்ஸில் போய் நம்மளுக்கு சளிகள் எல்லாமே நம்மளுக்கு அந்த நீர் எல்லாமே நம்மளுக்கு தேங்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பீட்டடாக வந்து மழைக்காலங்கள் குளிர்காலங்கள் இந்த மாதிரி சீசன் சேஞ்ச் ஆகிறப்போ கிளைமேட் சேஞ்ச் ஆகிறப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த அலர்ஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூச்சுத்திணறலை வந்து ஏற்படுத்தி விட்டுரும். சுவாச குழாயிலலாம் நம்மளுக்கு டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா சுவாச குழாய் வந்து நம்மளுக்கு இறுக்கம் ஏற்பட ஆரம்பிச்சிடும். சுவாச குழாய் இறுக்கம் ஏற்பட்டு அது தாபிதம் ஏற்பட்டது அப்படின்னா அதுலேருந்தும் சில மியூக்கஸ் கோளைகள் வந்து நம்மளுக்கு செக்ரேட் ஆகும். அதுவும் வந்து நம்மளுக்கு பாதி இடத்த நம்மளுக்கு அடைச்சிக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம எடுத்துக்கக்கூடிய அந்த மூச்சு காற்று நம்மளுக்கு உள்ளே போயிட்டு வெளியே வர்றது வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும். அந்த டைம் மூச்சு திணறி எடுப்பாங்க, அதை தான் நம்ம வீசிங் ஆஸ்துமா அப்படின்னு சொல்கிறோம். இது மாதிரி நம்மளுக்கு உருவாக ஆரம்பிச்சிடும். இது மாதிரி நம்மளுக்கு அந்த சுவாச குழாயில் மாறுதல்கள் இருக்கப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து ஏற்படும். அதுக்கப்புறமா ரிப்பீட்டடாக அடுத்தடுத்து பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப இந்த இதை வந்து நம்மளுக்கு அக்ரவேட் ஆகிறது, திரும்ப இது உருவாகிறது எப்படி அப்படின்னா நம்மளுக்கு சரியாக செரிமானம் இல்லாத காரணத்தினால வயிற்றில் நம்மளுக்கு மந்தம் சேர்றதுனால இந்த ப்ராப்ளம் நம்மளுக்கு அக்ரவேட் ஆயிரும். ஏற்கனவே வந்து நம்மளுக்கு ஆஸ்துமா அலர்ஜி இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு அடுத்தடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சரியாக ஃபுட் வந்து சரியாக டைஜஷன் ஆகலை, சரியாக செரிமானம் ஆகாத ஃபுட் வந்து எடுத்துக்கிறாங்க, இல்லை அவங்களுக்கு வந்து குடல் சுரப்பிகள் எல்லாம் கம்மியாக இருக்குது, இல்லை அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்குது அதனால சரியாக ஜீரணம் ஆகலை, இல்லை காரம் சார்ந்த உணவுகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியான அளவில் எடுத்துக்கிறதுனால வயிற்றில் புண்ணி ஏற்பட்டு சரியாக ஜீரணம் ஆகலை அப்படின்றப்போ அந்த உணவு வந்து நம்ம வயிற்றுக்குள்ளே நம்மளுக்கு தங்கி அதுவும் நம்மளுக்கு புளிச்சு போய் அது வந்து மந்தத்தை வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தி விட்டுரும். மேலே நம்மளுக்கு வாந்தியாகவும் வெளிப்படாமல் கீழே நம்மளுக்கு பேதியாகவும் நம்மளுக்கு போகாமல் வயிற்றுக்குள்ளே தங்கி ஒரு புளிப்புத்தன்மை ஏறி மந்தம் வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும். அந்த இதுலேருந்து அந்த புளிச்சு போன அந்த உணவுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு விதமான வெப்பம் வந்து எழும்போ அந்த டாக்ஸிக் கேஸ் பார்த்திங்க அப்படின்னா அதுவும் நம்மளுக்கு நுரையீரல் அழுத்தி விட்டு நம்மளுக்கு மூச்சுத்திணற வைக்கும். நம்மளுடைய டயஃப்ரம் நம்மளுடைய மேல் வயிறு இருக்குது பார்த்திங்கனா அதை நம்மளுக்கு அழுத்தி விட்டு நம்மளுக்கு மூச்சுத்திணற வைக்கும். இதனால தான் ஆஸ்மா தொந்தரவு இருக்கவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்மாட்டிக் அட்டாக் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, திடீர்னு வரும் பார்த்திங்களா, ஃபுட்டு சரியாக டைஜஷன் ஆகாமல் இல்லை எங்கேயாவது தூசிக்குள்ளே போயிட்டாங்க அப்படின்னாலும் வேகமாக நம்மளுக்கு ட்ரிகர் பண்ணி விட்டு வீசிங் ஏற்பட ஆரம்பிச்சிடும். இதனால தான் நம்மளுக்கு வந்து ஆஸ்மா தொந்தரவு எல்லாமே இருக்கிறவங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உருவாகிறதுக்கு காரணமும் இதுதான், அதே மாதிரி ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு அந்த சமயத்தில் வந்து அக்ரவேட் பண்ணி விடுறதுக்கு காரணமும் இதுதான். அதே மாதிரி கரெக்டாக அந்த ஆஸ்மா தொந்தரவு இருக்கிறப்போ பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டிபேஷன் இருக்கும், சரியாக மோஷன் வெளிப்படாமல் இருக்கும். அப்போது கண்டிப்பாக நம்ம வயிற்றில் வந்து மந்தமும் சேர்ந்துட்டு இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு ப்ராப்ளம் நம்மளுக்கு ரொம்ப அதிகரித்து காணப்படும். இது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா மூலிகை மருந்துகள் எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் இது வந்து சரியாகும். இந்த மாதிரி ஆஸ்மா தொந்தரவு சைனசைட்டிஸ் தொந்தரவு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரே வாரத்தில் நம்மளுக்கு அந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு குறைஞ்சி வந்துடும் மூலிகை மருந்துகள்னால. அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு 1 மந்த் எடுக்கிறப்போ நம்மளுக்கு நோயே கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு இல்லாத மாதிரி தெரியும். ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து நம்மளுக்கு அந்த பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோயினுடைய காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து 3 மாத காலமோ இல்லை 4-5 மாத காலமோ இல்லை 6 மாத காலமோ சிகிச்சை முறைகள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா ஆஸ்மா தொந்தரவாக இருந்தாலும் சரி சைனசைட்டிஸ் தொந்தரவாக இருந்தாலும் சரி நிரந்தரமாக நம்மளுக்கு கியூர் ஆகிடும். திரும்ப நம்மளுக்கு வாழ்நாள் முழுக்கையும் நம்மளுக்கு வராமல் இருக்கும். அந்தளவுக்கு நல்ல மூலிகை மருந்து சிகிச்சைகள் ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் 4 தலைமுறைகளை பாரம்பரியமாக பண்ணிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலே இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ மேம், வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? எனக்கு ஒரே டவுட் இருக்கு மேம், ஹஸ்பண்ட்க்கு வந்து பிபி சுகர் 4 இயர்ஸாவே இருக்கு, ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ரூமடாய்டு இப்பதான் ரீசெண்டா கண்டுபிடிச்சு அதுக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம்.
இப்போ வந்து மேம் அவருக்கு கிரியாட்டின் லெவல் 1.2 இருக்கு மேம். இது நம்ம வந்து எப்படி ஃபுட்ல கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அது கொஞ்சம் ஹெமடாய்டுக்கு வந்து மாத்திரை எடுத்துட்டு இருக்கீங்களா? ஆமாங்க மேம். என்ன டேப்லெட் எடுத்துட்டு இருக்கீங்க? ஒரு 4-5 டேப்லெட் கொடுத்திருக்காங்க மேம். என்ன மேம் இதெல்லாம் ஸ்டாப் பண்ணீங்கனாவே கிரியாட்டின் நார்மலுக்கு வந்துரும் சரியா? அது டேப்லெட் இல்லாம குறைக்க முடியாதா மேம்? ரூமடாய்டு வந்து சரி பண்ணிடலாம் டேப்லெட் இல்லாம. டெய்லி வெயில்ல நில்லுங்க, வலி நல்லா குறையும் சரியா? அதே மாதிரி ரூமடாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இது உருவாகிறதுக்கு காரணம் வந்து இன்டைஜஷன்னால ஆமம் அந்த தொந்தரவு இருக்கு பாத்தீங்களா, அந்த வாய்வு கெட்ட காற்று அது போய் ஒவ்வொரு ஜாயின்ட்ஸ்லயும் நம்மளுக்கு தேங்கிட்டு தான் வீக்கத்தை ஏற்படுத்தி விட்டு வலியை வந்து ஏற்படுத்தி விடுது சரியா? குடல்ல ஒரு சில பாக்டீரியாஸ் இருக்கும், அதுவும் நம்மளுக்கு வந்து ரூமடாய்டு ஆர்த்ரைட்டிஸ் ஃபேக்டரை வந்து இன்டியூஸ் பண்ணி விட்டுரும். இது ஒரு இம்யூனிட்டி ப்ராப்ளம் தான். ரத்தம் சுத்தமாயிருச்சு அப்படின்னா இது சரியாயிடும். ஆர்ஏ ஃபேக்டர், சிஆர்பி ப்ரோட்டீன் எல்லாமே வந்து குறைஞ்சி நார்மலுக்கு வந்துருச்சுன்னா இந்த ப்ராப்ளம் வந்து சரியாயிடும். நீங்கள் இப்போதைக்கு வலியை மறைச்சிட்டு இருப்பீங்க, ஏதாவது மருந்துகள் எடுக்கிறப்போ லைட்டாக ஆர்ஏ ஃபேக்டர் குறையிற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சு அப்படின்னா திரும்ப அப்புறம் கூடிரும் சரிங்களா? இதை ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுங்கள். ஸ்டாப் பண்ணிங்க அந்த மாத்திரைகளை ஸ்டாப் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களோட கிட்னி வந்து சேஃபாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பெயின் கில்லர் மாத்திரைகள், ஸ்டெராய்டு மாத்திரைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக போய் நம்மளுக்கு ரீனலை தான் நம்மளுக்கு அஃபெக்ட் பண்ணும் சரியா? வயதும் வந்து 50 மேலே இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு அதை ஸ்டாப் பண்ணுங்கள். அதே மாதிரி மூலிகை மருந்துகளில் பார்த்தீங்க அப்படின்னா முடக்கருத்தான், சலாக்கி, வாதமடக்கி இந்த மாதிரி நிறைய மூலிகை மருந்துகள் இருக்குது. முடக்கு வாதத்தை வந்து முழுமையாக சரி பண்ணுறதுக்கு, திரும்ப வராமலும் சரி பண்ணுறதுக்கு நல்ல மூலிகை மருந்துகள் இருக்குது சரிங்களா? எங்களுடைய ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனையில் முடக்கு வாதத்துக்கு நல்ல சிகிச்சை முறைகள் இருக்குது, கம்ப்ளீட்டாக நம்ம சரி பண்ணி கொண்டுலாம். அதே மாதிரி ஆர்ஏ ஃபேக்டர், சிஆர்பி ப்ரோட்டீன், ஏசோடைட் எல்லாமே பிளட் நல்லா ரெஜுவினேட் ஆகிடுச்சு அப்படின்னாலே நம்மளுக்கு திரும்ப அது எல்லாமே நம்மளுக்கு நார்மலுக்கு வந்துடும். 3 ஆர்ஏ ஃபேக்டர்லாம் நெகட்டிவ் வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி ரத்தத்தை நல்லா சுத்தம் பண்ணுறப்போ, ரத்தம் நல்லா புதுமையாக நம்மளுக்கு உற்பத்தி ஆகிறப்போ நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபேக்டர்ஸும் நம்மளுக்கு திரும்பியும் நம்மளுக்கு வராது. டைஜஷன் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஆமம் வந்து ப்ரொடியூஸ் ஆகாது. குடலில் உள்ள பாக்டீரியாஸ் எல்லாமே வந்து நாங்கள் கோலன் ஹைட்ரோதெரப்பி ட்ரீட்மெண்ட் மூலமாக ஃபுல்லாக வெளியே எலிமினேட் பண்ணி விட்டுருவோம். அதனால திரும்ப திரும்ப உங்களுக்கு அந்த பாக்டீரியா ஃபார்மேஷன்ஸும் உங்களுக்கு அந்தளவுக்கு இருக்காது. அதே மாதிரி ஆமமும் நம்மளுக்கு திரும்ப ப்ரொடியூஸ் ஆகாது. இன்டைஜஷனும் நம்ம ஏற்படாமல் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ப்ராப்ளம் நம்ம லைஃப் லாங் வரவிடாமல் பார்த்துக்கலாம். இதுக்கு முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா விட்டமின் டி சத்து குறைய ஆரம்பிக்கும். அந்த விட்டமின் டி சத்துக்கு வந்து நல்லா டெய்லி வெயிலில் ஒரு அரை மணி நேரம் நின்றுட்டே வந்தோம் அப்படின்னாலும் குறைஞ்சிரும் சரிங்களா? இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பவளமல்லி இலை இருக்குது பார்த்தீங்களா, அதை கஷாயம் வச்சு குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் வலி நல்லா குறையும். முடக்கர்த்தான கஷாயம் வச்சு குடித்தாலோ, முடக்கர்த்தான் சூப் மாதிரி எடுத்துக்கிட்டாலோ வலி நல்லா நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும் சரிங்களா? இதை ஃபாலோ பண்ணுங்கள் இனிஷியலாக. அதுக்கப்புறம் ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் முடக்குவாதத்துக்காக நல்ல மூலிகை மருந்து சிகிச்சைகளும் இருக்குது, அதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சரி பண்ணிடலாம். அதே மாதிரி குக்கில், குங்கிலியம் இந்த மாதிரி சார், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மரத்தினுடைய, குங்கிலிய மரத்தினுடைய ரெசின் கம்மு தான் குக்கில், குங்கிலியம் எல்லாமே. இதையும் நம்ம பவுடர் பண்ணி மருந்துகளில் வந்து நம்ம சேர்த்து வச்சுருக்கோம். இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வரப்போ பாடியில் வந்து நம்மளுக்கு அந்த அளவுக்கு உஷ்ணம், வலி அலல் கீழ் வாயு தான் ரூமடாய்டு ஆர்த்ரைட்டிஸ். வாதமும் அஃபெக்ட் ஆகிருக்கும், அதே மாதிரி பித்தமும் அஃபெக்ட் ஆகிருக்கும். அந்த பித்தத்தை குறைக்கிறது நம்மளுக்கு அந்த குங்கிலியம் நல்லா குறைச்சி கொடுக்கும், இன்ஃப்ளமேஷன்லாம் நல்லா நம்மளுக்கு குறைச்சி கொடுக்கும், வீக்கத்தை எல்லாத்தையும் நல்லா குறைச்சி கொடுக்கும். ஸோ இதெல்லாமே சேர்ந்த மருந்துகள் தான் எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் ரூமடாய்டு ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம்க்கு கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக ஃபுல்லாக நம்ம சரி பண்ணி கொண்டுடலாம். இப்போது கிரியாட்டின் நல்லா நார்மலுக்கு வர்றதுக்கு 3-7 வரைக்கும், சில பேருக்கு 3 சாப்பிட்டுட்டு திரும்ப டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாவே கிரியாட்டின் நார்மலுக்கு வந்துடும். இல்லாட்டி ஒரு 7 வந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் திரும்ப டெஸ்ட் பண்ணி பாருங்கள். கீழாநெல்லி இருக்குது பார்த்தீங்களா, கீழாநெல்லியை வந்து நல்லா நரம்பு எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த காம்பு குச்சி எல்லாத்தையும் கொஞ்சம் எடுத்துட்டு கொஞ்சம் நல்ல இலை இயலும் இதை மட்டும் போட்டு நல்லா அரைச்சிருங்க. நல்லா சாஃப்டாக நல்லா அரைச்சி அதை வந்து ஒரு நெல்லிக்காய் அளவு உருண்டை மோரில் கலந்து சாப்பிடலாம். அப்படி இல்லாட்டி சும்மா மோர்லேயே கலந்து சாப்பிடுங்க. ஒரு 7 மட்டும் பச்சையாக காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துட்டு வாங்க. யூரின் ஃப்ளோவும் நல்லாயிருக்கும். கல்லீரல் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுனாலும் நல்லா சரி பண்ணி கொடுத்துரும். அதே மாதிரி சிறுநீரகமும் நல்லா தூண்டப்படும். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 7 முடிஞ்சதுக்கப்புறம் நீர்மொழியும் நெரிஞ்சலும் இருக்கு இல்லையா, நெரிஞ்சல் முள் எல்லாமே வந்து கிட்னியில் என்ன ஒரு இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டாலோ, கிட்னியில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டாலோ, இல்லை கிரியாட்டின் அளவு நல்லா கூடி வந்தாலோ அதை வந்து நல்லா கஷாயம் மாதிரி வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும்.
நீர்மொழியும் நெரிஞ்சலும் ட்ரையான ஸ்பெசிமென் எடுத்து வச்சுக்கலாம். இது ஒரு 50 கிராம், அது ஒரு 50 கிராம் எடுத்து வச்சு நல்லா பவுடர் மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணி வச்சுட்டு ஒரு 4-5 ஸ்பூன் போட்டு தண்ணி 4-5 டப்பில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு வத்த வச்சு அதை ஒரு 30 ml to 50 ml குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் கிரியாட்டின் குறைஞ்சிரும். அதே மாதிரி பூனமிசைன்னு சொல்லி ஒரு செடி இருக்குது, அதையும் நீங்கள் வந்து நிழல உலர்த்தி நல்லா பவுடர் மாதிரி பண்ணி வச்சு அதையும் 1 or 2 ஸ்பூன்ஸ் போட்டு கஷாயம் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் கிரியாட்டின் ஃபாஸ்ட்டாக குறையும், சூப்பராக குறையும். 4, 5, 6 அப்படி இருக்க கிரியாட்டின் கூட அந்த பூனமிசை செடி அதனுடைய கஷாயம் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் நார்மல் ரேஞ்சஸ்க்கு வந்துடும், கிட்னி ஃபங்க்ஷன் நல்லா ஃபுல் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி மூக்கரட்டை இருக்குது பார்த்தீங்களா, மூக்கரட்டை, சாரணை, இதுவும் நல்லா சிறுநீரகத்தை நல்லா தூண்டிவிடும். அந்த கீரைகள் எல்லாமே வந்து நம்ம சமைச்சு சாப்பிடலாம், பருப்பு போட்டு நம்ம சமைச்சு சாப்பிடலாம். அப்படி இல்லாட்டி மூக்கிரட்டையும் சாரணையும் நம்ம வந்து கஷாயம் மாதிரி பச்சை இலைகளை கொஞ்சமாக எடுத்து போட்டு தேவையான அளவு ஒரு கைப்பிடி அளவு எடுத்து போட்டு தண்ணி நல்லா ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு கஷாயம் மாதிரி நம்ம சாப்பிட்டு வந்தாலும் யூரியா கிரியாட்டின் நம்மளுக்கு நார்மலாக நல்லா குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி எங்களுடைய மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா டயூரட்டிக்ஸ் நல்லா இருக்குது, அதே மாதிரி கிட்னிக்கும் நல்ல மூலிகை மருந்துகள் இருக்குது. இதை தொடர்ந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் யூரியா கிரியாட்டின் உங்களுக்கு 1 month குடிச்சிட்டு அதுக்கப்புறம் திரும்ப டெஸ்ட் பண்ணி பாருங்கள், நல்லா குறைஞ்சிரும். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கப்பயே குறைச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஃபுல்லாக கிட்னி ஃபுல்லாக பழுதடைஞ்சதுக்கப்புறம் வந்து குடித்து நம்ம அதை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்க முடியும். அதனால் ரீனல் ஃபெயிலியர் அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அந்த கிரியாட்டின் 1.2 அந்த பார்டர் லைனை விட்டு தாண்டுது பார்த்தீங்களா, அந்த சமயமே குடிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா கிட்னியும் சேஃப் பண்ணிடலாம். சர்க்கரை வியாதினால கிட்னி பழுதடையுது, இல்லை வேறு ஏதாவது வியாதிகள்னால கிட்னி பழுதடையுது அப்படின்னா முன்கூட்டியே அதை வந்து நம்ம பார்க்கணும். சர்க்கரை வியாதியை சரி பண்ணாதான் கிட்னி ஃபங்க்ஷன் நல்லாயிருக்கும். ப்ரெஷர்னால கிட்னி அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா ப்ரெஷரை சரி பண்ணாதான் கிட்னி வந்து ஃபங்க்ஷன் வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி மாத்திரைகள்னால கிட்னி பழுதடையுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாத்திரைகளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி அதை ஸ்டாப் பண்ணாதான் கிட்னி வந்து சேஃப்கார்ட் பண்ண முடியும், இல்லாட்டி ஃபர்தராக அதிகமாக வந்து டேமேஜ் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். சரிங்களா, ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை தமிழகம் எங்கும் எல்லா மாவட்டங்களும் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது, எங்களால் சிகிச்சை எடுத்துக்கலாம், கண்டிப்பாக சரி பண்ணி கொண்டு வந்தாலும் பயப்பட தேவையில்லாமா. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம் மேடம், காரைக்குடியில இருந்து கவிதா பேசுறேன். ஓகே கவிதா, இது யாருக்கான கேள்விமா? எனக்கான கேள்விதான் மேடம், சளி பிரச்சனை ஒரு 3 வருஷமா இருக்கு. ஓகே, உங்க வயசுமா? எனக்கு 29 மேடம். ஓகே, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. ஓகே, வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்க மேடம். ஒரு 3 வருஷமா சளி தொந்தரவு இருக்கு, காலையில எந்திரிச்சு தண்ணியில கை வச்சா கண்டினியூஸா ஒரு 10 முறை தும்மறதான் இருக்குது. அதே மாதிரி மூச்சு திணறல் பிரச்சனையும் இருக்கு, வீடு கிளீன் பண்ணாலோ இல்ல வீடு பெருக்கி தொடச்சல அந்த மாதிரி மூச்சு திணறல் பிரச்சனை அதிகமா இருக்கு மேடம். ஊசி போட்டா அப்பத்தைக்கு கேக்குது, இன்னலர் கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், அப்பத்தைக்கு அது சரியாகிற மாதிரி இருக்கு, ஆனாலும் திரும்ப திரும்ப அந்த பிரச்சனை உடம்புல வந்துகிட்டேதான் இருக்கு, என்ன பண்றது டாக்டர்? ஓகே, இது ஈஸியா சரி பண்ணிடலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. அலர்ஜி தான் இருக்கு, சில பேர்த்துக்கு வந்து டஸ்ட் அலர்ஜி இருக்கும், தூசி பட்டா வீடு ஏதாவது கிளீன் பண்ண ஆரம்பிச்சா உடனே வந்து தும்மல் இருமல் இதெல்லாமே நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிரும், மூக்குலேருந்து நீர் வடி ஆரம்பிச்சிரும். சைனசைட்டிஸ் தான் ரொம்ப சிவியராகப்போ உங்களுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா அப்படியே வீசிங்காக அப்படியே மாறுது, மூச்சு திணறல் வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் இன்ஹேலர் எடுக்கிறத வந்து ஸ்டாப் பண்ணுங்கள். இப்போதைக்கு இன்ஹேலரு ஊசி எல்லாமே போட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு உங்களுக்கு சரியாகிற மாதிரி தான் இருக்கும். சரியா, அடுத்து இன்னொரு ஸ்டேஜ் ஒரு 10 years or 20 years தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கும் உங்களுக்கு அடங்காது, இன்ஹேலர்ஸ்க்கும் அடங்காது. அதுக்கப்புறம் ஸ்டெராய்டு இன்ஹேலர் யூஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க, அதுக்கும் அடங்காது. இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுற கோர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நர்வ்ஸ் எல்லாமே வீக் ஆகி நரம்பு தளர்ச்சி ஏற்பட ஆரம்பிச்சிடும். ட்ரக்ஸ் யூஸ் பண்ணால் கை நடுக்கம் கால் நடுக்கம்லாம் ஏற்படும் பார்த்தீங்களா, அது மாதிரி ஏற்பட ஆரம்பிச்சிடும், உடம்பே வந்து உதற ஆரம்பிச்சிடும், அந்த மாதிரி கொண்டு போய் விட்டுரும். அதனால இன்ஹேலர்ஸை இந்த மாதிரிலாம் ஏதாவது எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லே கொஞ்சம் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுங்கள். சரியா, மூச்சு திணறல் எல்லாமே இருந்தது அப்படின்னா ஆடாதோட இருக்குது பார்த்தீங்களா, ஆடாதோட இலை இருக்கு இல்லையா, நல்லா கசப்பாக தான் இருக்கும். அந்த இலையை வந்து நல்லா ஒரு 10-20 இலையை எடுத்து நல்லா 1 or 2 நல்லா இடித்து போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க. சரியா, ஒரு 5-6 டம்ளர் தண்ணி ஊற்றியே நல்லா கொதிக்க விடுங்க, இல்லை நல்லா மிக்சியில் போட்டு ஆடாதோடைய நல்லா ஃபஸ்ட்டு நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து நீங்கள் பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு அந்த எக்ஸ்ட்ராக்ட் நல்லா இறங்கினதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு 6 டம்ளர் 7 டம்ளர் தண்ணி ஊற்றுறீங்க அப்படின்னா அது வந்து 2 டம்ளராக நல்லா வத்துற வரைக்கும் நல்லா காய்ச்சிடணும். காய்ச்சிட்டு அந்த ஃபில்ட்ரு பண்ணி அந்த எக்ஸ்ட்ராக்டை மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த எக்ஸ்ட்ராக்டை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு
நாட்டு சக்கரை இல்லாட்டி பனை வெல்லம் அது ஏதாவது இருக்கு இல்லையா, அது கொஞ்சமாக தேவையான அளவு போட்டு ரெண்டையுமே நல்லா காய்ச்சுங்க. காய்ச்சிட்டு கொஞ்சமாக அது வந்து கொஞ்சம் திக்காக டானிக் ஸ்டேஜில் வரும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். சரியா, எடுத்து வச்சுட்டு அதை வந்து ஒரு 4 ஸ்பூன் 5 ஸ்பூன் பார்த்தீங்க அப்படின்னா ஹாட் வாட்டரில் கலந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. இமீடியட்டாக நல்லா அந்த சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் அந்த வீசிங் ப்ராப்ளம் எல்லாமே நம்மளுக்கு சரியாகி வரும். சரிங்களா, ஒரு சில பேர்த்துக்கு பார்த்திங்க அப்படின்னா இது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கப்போ இது வந்து அழகாக கேட்கும், நல்லா சரியாக்கி கொண்டு வந்துடும். ரொம்ப சிவியராக இருக்குது அப்படின்னா கூடவே சேர்த்து ஆடாதடை கஷாயம் எடுக்கிறீங்க இல்லையா, அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா துளசி இருக்கு இல்லையா, துளசி வந்து நல்லா கஷாயம் எடுத்து சாப்பிட்லாம். அப்படி இல்லாட்டி கண்டங்கத்திரி, கரிமுள்ளி, தூதுவளை இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் ஒரு சேர போட்டு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் அளவு எடுத்து இதையும் கஷாயம் வச்சு மிளகு சீரகம் போட்டு சூப் மாதிரியும் வச்சு சாப்பிட்லாம், இல்லை கஷாயம் மாதிரியும் வச்சு நம்ம சாப்பிட்டு வரலாம். தூதுவளையை வந்து தினசரியும் சூப் மாதிரி வச்சு சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னாலும் ஆஸ்மா, வீசிங், சைனசைட்டிஸ் எல்லாம் சரியாயிரும். தொடர்ந்து ஒரு 3 மந்த்ஸ் ஃபாலோ பண்ணலாம். இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இது மீறியும் சரியாகலை, இது மீறியும் வந்து இன்னும் ஆஸ்மா தொந்தரவு நம்மளுக்கு இருந்துகிட்டே இருக்குது, இன்னும் சளி பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது, விடாமல் இருந்துகிட்டே இருக்குது, அடுத்தடுத்து மழை காலம், குளிர்காலங்கள் மாறுச்சுனாவே அந்த தொந்தரவுகள் வந்து ஏற்பட்டுருது அப்படின்னா ஆர்ஜர் ஹெர்பல் மருத்துவமனையில் நாங்கள் வந்து 30க்கும் மேற்பட்ட மூலிகைகள் எடுத்து கஷாயம் மாதிரி நாங்கள் பண்ணி வச்சுருக்கோம். அது தொடர்ந்து நீங்கள் எடுத்துகிட்டு வர்றப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஆஸ்மா தொந்தரவாக இருந்தாலும் சரி, சைனசைட்டிஸ் தொந்தரவாக இருந்தாலும் சரி, நாள்பட்ட சளி தொந்தரவாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக உங்களுக்கு சரியாகி வந்துடும், திரும்ப உங்களுக்கு வராமலும் இருக்கும். அதே மாதிரி நாங்கள் துணை மருந்துகளும் சேர்த்து கொடுப்போம், சளிக்காக வந்து லேகியங்கள், அதே மாதிரி சளிக்காக தைலங்கள், அதை நெஞ்சில் தடவி விட்டுக்கணும், அந்த தைலத்தை வந்து யூஸ் பண்ணி நல்லா ஸ்டீமும் எடுத்துக்கணும், இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். சளி உற்பத்தி ஆகாமல் நம்ம மந்தத்தை வந்து நம்ம தடைப்படுத்தணும். நல்லா குடல் சுரப்பிகளை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும். அந்த ஃபங்க்ஷன், குடலினுடைய ஃபங்க்ஷனை நல்லா அதிகரித்து கொடுக்கணும். செரிமானத்தை நல்லா அதிகரித்து கொடுக்கணும். அதே மாதிரி பசி இல்லாமல் இருக்கும் சளி பிடிக்கிறப்போ, அந்த பசியை வந்து நல்லா கூட்டி கொடுக்கணும். உடம்புல வந்து அந்த ஹீட், அந்த மிதமான ஹீட்டை வந்து நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும். ஸோ இதுக்கெல்லாமே சேர்த்து நம்ம மூலிகை மருந்துகள் வந்து கொடுப்போம். இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வரப்போ கண்டிப்பாக உங்களுக்கு 2-3 டேஸில் உங்களுக்கு அந்த தொந்தரவுகள் எல்லாமே உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். 1 வாரத்தில் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சரியாயிடும். 1 மந்த்தில் உங்களுக்கு இந்த நோயே இல்லாத மாதிரி தான் உங்களுக்கு ஃபீலிங் இருக்கும். ஆனால் தொடர்ந்து ஒரு 3 மாத காலமும் 6 மாத காலமும் கரெக்டாக மருந்துகளை எடுத்துகிட்டு வந்தால் மட்டும்தான் நோய் வந்து முழுமையாக குணமாகும், பூரணமாக குணமாகும், திரும்ப நம்மளுக்கு வராமலும் இருக்கும். சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வீசிங் தொந்தரவு இருக்கும், ஆனால் நாள்பட்ட வீசிங் தொந்தரவு வந்து இருக்கும். சில பேர்த்துக்கு 20 வருஷமாக 30 வருஷமாக 40 வருஷமாக அந்த மாதிரிலாம் வீசிங் தொந்தரவு வச்ச வயசானவங்க வந்து நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லங்ஸில் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ப்ராங்கியக்டாசிஸ் சேஞ்ச் இருக்கும், இல்லாட்டி ஃபைப்ரோசிஸ் சேஞ்ச் இருக்கும், அப்படி இல்லாட்டி அட்டிலக்டாசிஸ் இருக்கும், அப்படி இல்லாட்டி வந்து நிமோனைட்டிஸ் கண்டிஷன் மாதிரி ஏதாவது இருக்கும். இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் இருக்குது அப்படின்னா குறைஞ்சது 1 இயர்னாலும் மருந்துகள் எடுத்துகிட்டு வந்தால் மட்டும்தான் அந்த நோய் வந்து நம்மளுக்கு குணமாகும். நிறைய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ப்ராங்கியக்டாசஸ் பிரச்சனைகள்லாம் இருக்கு அவங்களுக்கு, லங்ஸில் உள்ளெல்லாம் ஃபுல்லாக மாறுதல் இருக்கும். அதனால சில பேர்த்துக்கு வந்து சளியில் வந்து பிளட்டு கூட சில பேர்த்துக்கு வரும், டியூபர்க்ளோசிஸ் ஒரு சில பேர்த்துக்குலாம் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ டியூபர்க்ளோசிஸ்க்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா கட்டாயமாக 6 மாத காலம் வந்து மருந்துகள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இல்லையா, அதே மாதிரி தான் நம்மளுடைய சித்த மருத்துவத்திலையும் 6-8 மாத காலம் வரைக்கும் கரெக்டாக மருந்துகள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பெரிய வியாதி லங்ஸில் வந்து வீசிங் ஆஸ்மா வந்து ஒரு சாதாரண தொந்தரவு, சாதாரண பிரச்சனை, ஆனால் இந்த லங்ஸ் நோய்கள் அப்படின்னு பார்த்துக்கிறப்போ இதெல்லாம் வந்து பெரிய பெரிய வியாதிகள். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டியூபர்க்ளோசிஸோட பெரிய வியாதி, இந்த ப்ராங்கியக்டாசிஸ், லங்ஸில் வந்து ஃபைப்ரோசிஸ் ஆகிறது, நிமோனியா, அட்டிலக்டாசிஸ் இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நுரையீரலை வந்து நுரையீரலோட செல்ஸை, நுரையீரலுக்குள்ள உள்ள எல்லா பாகத்தையும் நம்மளுக்கு அஃபெக்ட் பண்ணக்கூடிய அந்த வியாதிகள். இதெல்லாமே குறைஞ்சது 9-12 மந்த்ஸ் வரைக்கும் நம்ம மருந்துகள் வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகளையும் நம்ம வந்து சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். அதே மாதிரி ப்ராங்கியக்டிசிஸ்னாலெல்லாம் நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டு தொடர்ந்து மருந்துகள் வந்து எடுத்துகிட்டே இருப்பாங்க, நிறைய பேர் ஆன்டிபயோட்டிக்ஸ் நிறைய எடுத்துகிட்டே இருப்பாங்க. அப்படி எடுத்தும் அவங்களுக்கு வந்து சளி அவ்வளோ வெளியேறிட்டே இருக்கும், சளி அவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகி வந்துகிட்டே இருக்கும், மூச்சு விட முடியாது, திணறுவாங்க. சில பேர்லாம் வந்து ரொம்ப சிரமப்பட்டு மூச்சு வந்து உள்ளே வாங்குவாங்க, அதுவும் பயங்கரமாக வீசிங் சவுண்டு கேட்கும்,
நம்ம வந்து ஒரு 10 feet தள்ளி நின்னா கூட அவங்க மூச்சு விடுற சவுண்ட் வந்து நம்மளுக்கு கேட்கும். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அந்த மாதிரி பிரச்சனைகள்ல வந்து இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து நம்ம சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாமே வந்து கொஞ்சம் ஒரு 9 to 12 months மட்டும் மருந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னாவே கண்டிப்பாக சரி பண்ணி கொண்டு வந்துடலாம், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து சளி சார்ந்த பிரச்சனைகள், நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் நல்ல சிகிச்சை முறைகள் இருக்குது. 4 தலைமுறைகளாக பாரம்பரியமாக வைத்திய சிகிச்சை பண்ணிகிட்டு இருக்கோம். எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை பார்த்திங்க அப்படின்னா தமிழகம் முழுவதும் எல்லா மாவட்டங்களையும் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆந்திரா தெலுங்கானாலையும் 15-க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகள் இருக்குது. கர்நாடகாலையும் மருத்துவமனை இருக்கு. பாண்டிச்சேரியிலும் எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்கு. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம்மா. வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என்னோட பேர் சாரதா. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? கோவில்பட்டியில இருந்து கால் பண்ணிருக்கோம். ஓகேம்மா, இது யாருக்கான கேள்வி? எனக்கான கேள்விதான்மா. உங்க வயசுமா? 58. ஓகே, டாக்டர் இணைப்புல தான்மா இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்க. மேம், எனக்கு 5 வருஷமா முட்டி வலி பிரச்சனை இருக்கு. வெளியில நிறைய இடங்களை போய் பார்த்தோம், எனக்கு தெரியாதுல்ல. அந்த டைமுக்கு இன்ஜெக்ஷன் பண்றாங்க, திரும்ப திரும்ப பிரச்சனை அதிகமா தான் ஆயிட்டே இருக்கு மேம். வலி கொடுக்குது. சரி, ஓகே. எவ்வளவு நாளா இருக்கு இந்த வலி? எனக்கு 5 வருஷமா இருக்கு மேம். வெயிட் வேற அதிகமாயிட்டே இருக்கு எனக்கு. சரி, ஓகே. இப்போ முட்டி மட்டும்தான் வலி இருக்கா, இல்ல கை ஜாயிண்ட்? எப்பயாவது வலி இருக்கு. முட்டி வலிலாம் ஈஸியாக சரி ஆயிடும், வெயிட் குறைச்சாவே ஈஸியாக சரி ஆயிடும், சரியா? ரொம்ப லாங் டேர்மாக நின்றுட்டே இருக்கிறதுனால, சில பேர்த்துக்கு வெயிட் வந்து அதிகமாக இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து நீ ஜாயிண்ட்டும் நம்மளுக்கு ரொம்ப வீக்காக இருக்கிறப்போ நம்மளுடைய எடையை வந்து நம்மளுக்கு தாங்க முடியாமல் தான் ஸ்ட்ரெயின் ஆகி, ஓவர் ஸ்ட்ரெயின் ஆகி தான் நம்மளுக்கு வலிகள் வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்குது, சரிங்களா? முட்டி வலி நல்லா சரியாகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிற்றா முட்டி, பேரா முட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நாட்டு மருந்து கடைகளில் இருக்கும், அது வாங்கிட்டு வந்து வச்சு நல்லா பவுடர் மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டுமே 50-50 grams தேவையான அளவு எடுத்து பவுடர் மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க, சரியா? எடுத்து 2-3 spoons எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி நல்லா ஊற்றி, ஒரு 4-5 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு, அது நல்லா டிகாஷன் மாதிரி வற்ற வச்சு ஃபில்ட்ரு பண்ணி டெய்லி குடிச்சிட்டு வாங்க. பெயின் வந்து நல்லா குறைஞ்சிருக்கும், சரிங்களா? அதே மாதிரி ஏதாவது எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, எண்ணெய் வந்து நீங்களே வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. சாதாரணமாக தேங்காய் எண்ணெயோ, இல்லாட்டி ஆமணக்கெண்ணெயோ, இல்லாட்டி வேப்பெண்ணெயோ, ஏதோ ஒரு எண்ணெய் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதை ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா இந்த கொதிச்சு இந்த ஆஃப் பண்ண அந்த ஹீட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா கற்பூரம் ஒரு 20-30 grams அளவு எடுத்து அதை பவுடர் மாதிரி பண்ணி அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி டைல்யூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா கரைஞ்சிரும், சரியா? அந்த எண்ணெயை எடுத்து நல்லா லைட்டாக மிதமாக லைட் ஹீட் பண்ணி அதை வந்து நல்லா அந்த வலிகள் இருக்கக்கூடிய ஏரியாஸில் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணுங்கள். நல்லா ஃப்ரிக்ஷன் வந்து நல்லா குறைய ஆரம்பிச்சிரும், சரியா? போன்ஸ் வந்து உராயிறது நம்மளுக்கு குறைய ஆரம்பிச்சிரும். அந்த எண்ணெய் வந்து நல்லா அந்த இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன தொலைகள் இருக்கும் ஸ்கின்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, குட்டி குட்டியாக சின்ன தொலைகள், கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு தொலைகள் இருக்கும். அந்த துளைகள் வழியாக நம்மளுக்கு ஆயில் வந்து நம்மளுக்கு நம்ம தேய்க்கக்கூடிய ஆயில் வந்து நல்லா உள்ளுக்குள்ளே ஊடுருவி போகும். அது ரெண்டு எலும்புக்கும் நடுவில் இந்த முட்டி முன்பகுதி முட்டி இருக்கு இல்லையா, மூணு இது இருக்கு இல்லையா, அதுக்கு நடுவில் போய் அந்த எண்ணெய் நல்லா உள்ளே போய் இருந்துக்கும். ஃப்ரிக்ஷனை வந்து தடுத்துரும், நம்மளுக்கு வலி நல்லா குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி நம்ம மிதமான சூட்டில் நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணுறப்போ பார்த்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய அந்த இரத்த நாளங்கள் எல்லாமே நம்மளுக்கு விரிவடைய ஆரம்பிக்கும். அது கொஞ்சமாக நம்மளுக்கு நல்லா விரிவடைந்தது அப்படின்னா ரத்த ஓட்டம் நம்மளுக்கு நல்லா முழு அளவில் நம்மளுக்கு சீராக நம்மளுக்கு முட்டி ஃபுல்லாக நம்மளுக்கு சுற்றி பாய ஆரம்பிக்கும். அப்படி ரத்த ஓட்டம் நல்லா சீராக இருக்க நிலமையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சிதஞ்சு போன அந்த சைனோவியல் ஃப்ளூயிடை செக்ரீட் பண்ணக்கூடிய அந்த மெம்பரின், அந்த ரெண்டு மூட்டுகளுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த பசைத்தன்மை இருக்கு இல்லையா, அதை உருவாக்கக்கூடிய அந்த சளிச்சவு படலம் எல்லாமே நம்மளுக்கு ரிப்பேர் ஆகிருக்கும், டேமேஜ் ஆகிருக்கும். அது எல்லாமே திரும்ப நம்மளுக்கு புதுசாக நம்மளுக்கு உற்பத்தி ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி எலும்புகள்
முனையில பாத்தீங்க அப்படின்னா குருத்தெலும்பு இருக்கும் பாத்தீங்களா, அதுதான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சில பேர்த்துக்கு வந்து டேமேஜ் ஆயிருக்கும், கொஞ்சம் கரைஞ்சி போயிருக்கும். அது நம்மளுக்கு திரும்ப அது கனெக்டிவ் டிஷ்யூனாலதான் குருத்தெலும்புலாம் உருவாயிருக்கு, அதுவும் நம்மளுக்கு திரும்ப நம்மளுக்கு வளர்ந்து வந்து ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி நாள் பட்டு மூட்டு வலி இருக்கு அப்படின்னா சில பேர்த்துக்கு அந்த ரெண்டு எலும்புகளுக்கும் நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா மெனிஸ்கஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு லேயர் வந்து இருக்கும், அதுதான் நம்மளுக்கு ரெண்டையும் நம்மளுக்கு வந்து நல்லா பாதுகாப்பாக நம்மளுக்கு ரெண்டையும் டிவைட் பண்ணி நம்மளுக்கு தாங்கிட்டு இருக்கும். அது சில பேர்த்துக்கு நடுவில் வந்து தொலை விழுந்திருக்கும், கிழிஞ்சிருக்கும், ஓட்ட போட்டிருக்கும், அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கும். அந்த மெனிஸ்கஸ் லேயரும் நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே நம்மளுக்கு வந்து மசில் ஃபைபர்ஸ்னாலையும் கனெக்டிவ் டிஷ்யூஸ்னாலையும் தான் நம்மளுக்கு உருவாகியிருக்கு. அதுவும் நம்மளுக்கு திரும்ப நம்மளுக்கு வளர்ந்து வந்து நம்மளுக்கு ஃபியூஸ் ஆயிரும் சரியா உள்ளுக்குள்ள. இதெல்லாம் நம்மளுக்கு நடக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு 3 to 6 months நம்மளுக்கு டைம் எடுக்கும். அது வரைக்கும் பொறுமையாக நம்ம சிகிச்சை முறைகள் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ப்ராப்ளம் வந்து நம்மளுக்கு சரியாயிரும், முட்டு வலிகள் சரியாயிரும், நிரந்தரமாக நம்மளுக்கு கியூர் ஆகிடும், முட்டி வலிகள் திரும்ப நம்மளுக்கு வராமலும் நம்மளுக்கு இருக்கும். இது இந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல நம்ம புரதச்சத்து சார்ந்த உணவுகளும் நம்ம உள்ளுக்குள்ளே நம்ம எடுத்துகிட்டு வர்றப்போ நம்மளுக்கு இது அதிகப்படியாக நம்மளுக்கு இந்த ப்ராசஸ் வந்து நம்மளுக்கு நடக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி மருந்துகள் பார்த்தீங்க அப்படின்னா இதை எல்லாத்தையும் நம்மளுக்கு இன்டியூஸ் பண்ணிவிடும். அதே மாதிரி இதெல்லாம் நடக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா மூட்டுகளில் சுற்றி இருக்கக்கூடிய அந்த வீக்கம் எல்லாமே நம்மளுக்கு சரியாக வந்துடும். வீக்கம் வந்து ரெண்டே நாளில் நம்மளுக்கு மூட்டுகளை சுற்றி சில பேர்த்துக்கு வீக்கம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ரெண்டு நாளில் நம்மளுக்கு சரியாகிறதுக்கு நாங்கள் ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் முட்டை சுற்றி போடுறதுக்கு 10 பொடி கொடுப்போம். அதை வந்து முட்டையோட வெள்ளைக்கருவில் மிக்ஸ் பண்ணி போடலாம். அப்படி இல்லாட்டி சாதம் அடித்த கஞ்சி தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த தண்ணியிலையும் அந்த பவுடரை வந்து மிக்ஸ் பண்ணி போட்டோம் அப்படின்னா நல்லா இருக்கக்கூடிய நீர் எல்லாத்தையும் நம்மளுக்கு விறுவிறுன்னு உள்ளேருந்து எடுத்துரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ரத்தோட்டம் நல்லா கூடி வரும், வலியும் நல்லா குறைய ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா முட்டு வலிகள் வந்து நிரந்தரமாக கியூர் பண்ணி கொண்டு வந்துடலாம். இது எல்லாத்தையும் வந்து நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா முட்டு வலிகள் வந்து காரணமே பார்த்தீங்க அப்படின்னா மலச்சிக்கல் தொந்தரவுனால, செரிமான தொந்தரவுகள்னால, அதிக உடல் எடைனால நம்மளுக்கு முட்டி வலிகள் வருது. சில பேர்த்துக்கு தைராய்டு இந்த மாதிரி ஏதாவது வேறு சில நோய்களை தொடர்ந்து சில பேர்த்துக்கு முட்டி வலிகள் வருது. சில பேர்த்துக்கு மெட்டபாலிக் டிசார்டர்னால, யூரிக் ஆசிட் அது மாதிரி ஏதாவது அதிகப்படியாக இருக்கிறதுனாலையும் சில பேர்த்துக்கு முட்டு வலிகள் வருது. சில பேர்த்துக்கு அனிமிக் கண்டிஷன்னால முட்டு வலிகள் வருது. என்ன காரணத்தினாலும் நம்மளுக்கு இந்த வலிகள் வந்து உருவாயிருக்கு அப்படின்றத பார்த்துட்டு நம்ம முறையான சிகிச்சை முறைகள் நம்ம கொடுக்கணும். அதே மாதிரி அதிகமாக வெயிட் உடல் எடையினால நம்மளுக்கு முட்டி வலிகள் இருக்குது அப்படின்னா எங்களோட மருத்துவமனையில் கோலன் ஹைட்ரோதெரப்பி ட்ரீட்மெண்ட்டும் பண்ணிகிட்ருக்கோம். இது 3 months once நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே நல்லா மேக்ஸிமம் ஒரு 6 to 9 months எவ்வளோ வெயிட் அதிகமாக இருந்தாலும், சில பேர்லாம் அப்நார்மல் வெயிட் இருப்பாங்க பார்த்தீங்களா, 80, 90, 120 அந்த மாதிரி அப்நார்மலாக வந்து ரொம்ப அதிகமாக உடல் எடை இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் ஈஸியாக வந்து நம்மளுக்கு வெயிட்டை வந்து நல்லா கம்மி பண்ணிடலாம். ஸோ இது 3 months once அந்த கோலன் ஹைட்ரோதெரப்பி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்தாலும் நம்மளுக்கு வந்து எந்த ஒரு நோய்களும் நம்மளுக்கு புதுசாக நம்மளுக்கு வரவும் செய்யாது. அதே மாதிரி முட்டு வலி, முழங்கால் வலி இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னாலும் கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு குணமாகி வந்துடும். அதே மாதிரி இந்த வலிகள், ஸ்டிஃப்னஸ் நிறைய பேர்த்துக்கு இருக்கும், காலை நீட்டி மடக்க முடியாது, கீழே உட்காந்து எந்திரிக்க முடியாது, அந்த மாதிரி பிரச்சனைகள் சில பேர்த்துக்கு இருக்கும் முட்டு வலி இருக்கிறதுனால. அப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே வந்து எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் வர்ம சிகிச்சையும் பஞ்சகர்ம சிகிச்சையும் சேர்த்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதையும் நீங்கள் தொடர்ந்து பண்ணுறப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்ல நிரந்தரமான ஒரு தீர்வு வந்து உங்களுக்கு முட்டு வலிகளுக்கு கிடைக்கும். எல்லாருமே முட்டு வலிக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா போய் வலி ரொம்ப தாங்க முடியாத அளவுக்கு இருக்குது அப்படின்னா நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு திரும்பவும் வலிக்குது, இந்த காலில் ஒரு சைட் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த காலில் வலி வர ஆரம்பிச்சிடும், அடுத்து ரெண்டு முட்டிலையும் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து இடுப்பில் வலி வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி வலி நம்மளுக்கு மாறி மாறி நம்மளுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். அறுவை சிகிச்சை ஒரு நிரந்தர தீர்வை வந்து நம்மளுக்கு கொடுக்காது. இதுக்கு நம்ம மாற்ற அறுவை சிகிச்சை இல்லாமல் மூலிகை மருந்துகள்னாலேயே முட்டி வலிக்கு ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் நிரந்தரமான ஒரு தீர்வு இருக்குது. அதே மாதிரி முட்டி வலி நம்மளுக்கு திரும்ப வராமலும் நம்ம பார்த்துக்கலாம். உடல் எடை நல்லா குறைச்சி நல்லா ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா முட்டுகள் நல்லா திடமாயிருச்சு அப்படின்னா திரும்ப நம்மளுக்கு வலிகள் வராது. எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் எத்தனையோ பேஷண்ட் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க, முட்டி வலிக்கெலாம் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. 10 to 15 years ட்ரீட்மெண்ட் எடுத்த பேஷண்ட்ஸ் எல்லாருமே இப்போ வந்து சொல்லுவாங்க, முட்டி வலிக்கு அப்போ இருக்கு நான் எடுத்தேன் ட்ரீட்மெண்ட்டு, இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வலிகள் எனக்கு வரவே இல்லை, நல்லா இருக்குது, நான் நல்லா நடக்கிறேன், உட்காந்து எழுந்திருக்கிறேன் அப்படி தான் பேஷண்ட் சொல்லுவாங்க. ஸோ அந்தளவுக்கு எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் நல்ல முட்டி வலிக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு வந்து கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் எதுவுமே வந்து
பெயின் கில்லர்ஸ்லாம் எதுவுமே இருக்காது. நேச்சுரலாக நம்ம மூலிகையில் வந்து வலியை வந்து குறைக்கக்கூடிய மூலிகைகள் எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா, அந்த மூலிகைகள் எல்லாமே தான் செலக்ட் பண்ணி நாங்கள் மருந்துக்கெல்லாம் தயார் பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு சைடு எஃபெக்டும் உங்களுக்கு ஏற்படுத்தாது. மூலிகை மருந்துகள் கொடுக்கறதுனால எந்த ஒரு பக்க விளைவும் உங்களுக்கு வந்து ஏற்படுத்தாது. ஒவ்வொரு மருந்துகளையும் தரமான மூலிகைகள் வச்சு தான் தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி ரேஷியோஸ் எல்லாமே கரெக்டாக எடுத்து ஃபாலோ பண்ணி தான் மருந்துகள் தயார் பண்ணி வச்சுருக்கோம். மருந்துகளில் வந்து காயக்கற்ப மூலிகைகளும் சேர்த்து மருந்துகள் தயார் பண்ணுறதுனால நம்மளுக்கு வாழ்நாளும் நம்மளுக்கு கூட ஆரம்பிக்கும். முதுமை அந்தளவுக்கு அவ்வளோ சீக்கிரமாக நம்மளுக்கு வராது. நம்மளுடைய உறுப்புகள் எல்லாமே செயல்திறன் எல்லாமே அதிகரிக்க ஆரம்பிக்கும். உள்ளுறுப்புகள் ஃபங்க்ஷன்ஸ் நல்லாயிருக்கும். ராஜ உறுப்புகள் நல்லா சீராக இயங்க ஆரம்பிக்கும். இப்படி இருக்கப்போ நம்மளுக்கு வேறு புது புது நோய்கள் நம்மளுக்கு எதுவும் வராது. உடம்பும் நம்மளுக்கு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான வைத்திய சிகிச்சைகள் தான் 4 தலைமுறைகளை பாரம்பரியமாக எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. நம்ம நிகழ்ச்சியோட தொடக்கத்தில் வந்துட்டு சைனஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம் மேம். சைனஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது பொதுவாகவே எல்லாருமே உணவு கட்டுப்பாடு ரொம்பவே அவசியமாக தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. நான் கொஞ்சம் குளிர்ச்சியான விஷயங்கள் சாப்பிட்டா, ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கக்கூடிய உணவுகள் சாப்பிட்டாலே அதிகப்படியான சைனஸ் வருது. நான் இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ என்ன மாதிரியான உணவு அவங்க நிச்சயம் எடுத்துக்கணும், இதெல்லாம் தவிர்க்கணும்? கண்டிப்பாக இப்போது நிறைய பேர் சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்துக்கக்கூடிய உணவுகள்லாம் கண்டிப்பாக தவிர்க்கணும். சில பேர்த்துக்கு என்ன தான் கூலிங்காக உணவு சாப்பிட்டாலும் சில பேர்த்துக்கு வந்து அக்செப்ட் ஆகிக்கும். சில பேர்த்துக்கு உள்ளுக்குள்ளே போய் நம்மளுக்கு நிறைய மாற்றங்களை வந்து ஏற்படுத்தி விட்டுறோம். அது எப்போதுமே அது ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு விஷயந்தான். ஃப்ரிட்ஜ்லேருந்து அப்படியே எடுத்து சாப்பிட்றதெல்லாம் தவிர்த்தரணும். கொஞ்ச நேரம் வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை எடுத்து நம்ம உட்கொண்டுக்கலாம். இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறமா சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா நேச்சுரலாக இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸு, நீர் சத்து உள்ள காய்கறிகள் இதெல்லாம் எடுத்துக்கிட்டாவே சளி பிடிக்குது, மோர் எடுத்துக்கிட்டாவே சளி பிடிக்குது, இளநீ எடுத்துக்கிட்டா சளி பிடிக்குது அப்படின்லாம் சொல்லக்கூடிய பேர் நிறையா இருப்பாங்க இல்லையா. அதெல்லாம் வந்து சாப்பிட்டா நல்லது, ஆனால் அதனால் எடுத்துக்கவே முடியல அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அவங்க எல்லாமே தாராளமாக வந்து அதெல்லாம் எடுத்துக்கலாம். நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துக்களையும் ஃபாலோ பண்ணிவிட்டு அதையும் எடுத்துக்கிறப்போ உங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் ஏற்படாது. நீர் காய்கறிகள், பழங்கள் இதெல்லாமே வந்து ஒரு தொடர்ந்து ஒரு 2-3 மருந்துகள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்கள் பாடியே அடாப்ட் ஆயிரும், அது எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கும், அது எல்லாத்தையும் உள்வாங்கிக்கிட திறமையும் அது எல்லாத்தையும் ஜீரணம் பண்ணி வெளியேற்றக்கூடிய திறமையும் பாடிக்கு வந்து வந்துடும். அந்தளவுக்கு மருந்துகள் வந்து பாடியோட ஸ்ட்ரென்த்தை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துரும், பாடியோடைய பாடியோடைய போஷாக்கையும் நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துரும். அப்படி இருக்கப்போ நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனைகளும் ஏற்படுத்தாது. தைரியமாக வந்து நம்ம மருந்துகள் எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எடுத்துக்காத உணவுகள், ஒத்துக்காத உணவுகள் எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்க ஆரம்பிச்சிடலாம். அது அப்படியே கொஞ்ச நாளில் நம்ம பாடி வந்து ஏற்றுக்க ஆரம்பிச்சிடும். அந்தளவுக்கு நம்ம உடம்பு பக்குவமாயிரும். ஓகே மேம், இந்த 1 ஹவர் ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க, நன்றி. தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டரும் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் தென் கிரிக்கெட்டலையும் பேஃபிங் யூ ஆல். ஓகே, தேங்க்யூ மா கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சியோட தலைப்பாளர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இந்த டாக்டர் ஆன் கால்